நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளும் சொல்லித் தருகின்றார்கள். ஒவ்வொன்றிலும் ஒரு ஆழமான கருத்து புதைந்திருக்கும். கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் எதிர்கால சமுதாயத்திற்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். அந்த அடிப்படையில் இங்கே மூன்று செய்திகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். ஒன்று பொருளாதார சம்பந்தப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தினந்தோறும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் ஆணிவராக இருக்கக்கூடிய பொருளாதாரம். இரண்டாவது பாலியல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள். நாம் பார்ப்பது, கேட்பது, நடந்து கொள்வது எப்படி என்று அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள். மூன்றாவது நமக்குரிய கடமைகள், குறிப்பாக பெரியோர்களுக்கு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து உண்டான செய்திகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். பெற்றோர்களை எப்படி மதிக்க வேண்டும், பெரியோர்களை எப்படி கண்ணியம் காக்க வேண்டும், அவர்களை எப்படி நாம் வயதான காலத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய மனைவி மக்களை எல்லாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த முதல் சம்பவத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இதுவெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இல்லாமல் போன ஒரு செய்தி. அது ஒன்று. இரண்டாவது அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள். நம்முடைய கண்களை, நம்முடைய உடல் உறுப்புகளை, நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை எல்லாம் எப்படி பாலியல் சம்பந்தப்பட்ட அந்த செயல்பாடுகளிலே தவிர்த்து கொள்ள வேண்டும், எப்படி அந்த கேடான மானக்கேடான ஒழுக்கக்கேடான விஷயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும், அதற்குண்டான ஒரு உதாரணமாக இந்த செய்திகளை சொல்லித்தரும். இன்று நடைபெறக்கூடிய குற்றங்களில் பெரும்பாலான குற்றங்கள், உலகத்தில் நடைபெறக்கூடிய மிக மோசமான குற்றங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லாம் பாலியல் சம்பந்தப்பட்டது. குறிப்பாக வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞிகளும் உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய செயல்பாடுகளில் மிக முக்கிய இடத்தில் இருப்பது இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள், செக்ஸுவல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கணும். தினந்தோறும் அதை பார்க்கின்றோம். சொந்த வீட்டில் உறவினர்களால் செயல்படக்கூடிய மோசமான செயல்பாடுகள், அக்கம் பக்கத்தில் செயல்படக்கூடிய செயல்பாடுகள், கல்லூரி நிறுவனங்களிலே வேலை செய்யக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வு நமக்கு எச்சரிக்கை தருகின்றது. இது இரண்டாவது. மூன்றாவது பொருளாதார குற்றம். நாம் தொழில் செய்யும் பொழுது அல்லது நாம் யாரிடத்திலே தொழில் செய்தாலும், நம்மிடத்தில் வேலை செய்தாலும் அல்லது நம்மிடத்தில் யாராவது பணிபுரிந்தாலும் எப்படி அந்த பொருளாதார மோசடிகளை விட்டும் காத்து கொள்ள வேண்டும், தற்காத்து கொள்ள வேண்டும், எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த மூன்றும் நமக்கு போதிக்கக்கூடிய பாடங்கள் இவை. இது ஒரு பக்கம். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், அதுதான் இப்போது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு செய்தி. அது என்னவென்று சொன்னால், அந்த மூன்று பேரும் எப்படி இந்த அளவிற்கு தங்களை அந்த மனமாற்றத்திற்கு தங்களை உருவாக்கி கொண்டார்கள், எப்படி ஒருவர் தன்னுடைய பெற்றோரை கவனிப்பது தன்னுடைய உள்ளத்திற்கு மாற்றமாக ஒரு காரியத்தை எப்படி செய்தார். பெற்றோரை கவனிக்க வேண்டாம், மனைவி பிள்ளைகளை மட்டும் கவனியுங்கள், அவர்களை பால் குடித்து விட்டு தூங்க வைத்து விடுங்கள், இவர்கள் எந்திரித்தால் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது இல்லை இல்லை பெற்றோருக்கு தான் முன்னிலை கொடுப்பன் என்று அவருடைய மனதை உருவாக்கினார் அல்லவா. இரண்டாவது, அந்த தவறான வழியில் செல்லும் பொழுது தவறான எண்ணங்கள் ஆசைகள் உள்ளத்தில் ஊடுறும் பொழுது அல்லாஹ்வை பயந்து கொள் என்று அந்த பெண் சொன்ன உடனேயே அந்த விட்டும் தன்னை தற்காத்துக் கொண்டார் அல்லவா, அந்த மன மாற்றம் எப்படி. மூன்றாவது, ஒரு வேலையால் தன்னிடமிருந்த கூலியை விட்டுவிட்டு சென்ற பிறகும் பல்லாண்டுகள் கழித்து அந்த கூலியையும் அதன் மூலமாக பெறப்பட்ட எல்லா விதத்தையும் சேர்த்து கொடுத்தார் அல்லவா. இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு விஷயம் என்ன சொன்னால், ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நம்முடைய ஆன்மாவினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றோம். அதை அரபியில் நாம் சொல்லும் என்று சொன்னால் நஃப்ஸ் என்று சொல்வார்கள். நஃப்ஸ், நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு நம் வாழ்க்கையை நடத்துகின்றோம். நஃப்ஸுக்கு கட்டுப்படாமல் வாழ்க்கையை நடத்துவது இந்த மூன்று இறை ஞானிகள் என்று சொல்லப்படக்கூடிய இவர்கள். நஃப்ஸுக்கு மாற்றம் செய்தார்கள். மனம் ஒன்று சொல்லுகின்றது, உள்ளம் ஒன்று சொல்லுகின்றது, அந்த ஆன்மா ஒன்று சொல்லுகின்றது, இல்லை இல்லை இது தவறு, இந்த தவறான பாதையை நான் செல்ல மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நேரான பாதையை தேர்ந்தெடுத்தார்கள் அல்லவா. அதுதான் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது என்பதையும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள்.